ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்பூன் நெய், ஒரு 10-12 கற்பூரம், இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படும். முதல்ல ஒரு பேனை நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண உடனே நெய்யை வந்து ஊற்றிடுங்க. நெய் ஊற்றின உடனே நீங்கள் வந்து அடுப்பை கம்மி பண்ணிடணும். லோவில் வைக்கலைன்னா அது ஃபுல்லாக தீஞ்சிரும். அதனால் நெய் ஊற்றின உடனே ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க, இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் 12 கற்பூரம் யூஸ் பண்ணியிருக்கேன், 12 கற்பூரமுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். கற்பூரம் போட்டு சிம்மில் இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசி வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை ஏதாவது கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கற்பூரம் கரையும், சீக்கிரம் இல்லைன்னா கரையாது. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரைஞ்சிட்டே வருது. இது மாதிரி ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, நம்மளோட விக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செய்ய செய்யவே நம்மளுக்கு அந்த கற்பூர வாசனை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ரெடி ஆனவுடனே இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்க பாருங்கள். இந்த மாதிரி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு உடனே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அது ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மூடி வச்சு மூடிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம் மேட் விக்ஸ் வேப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது அட்வைஸ்.
நன்றி.